கெர்சனில் ரஷ்ய ராணுவம் 400க்கும் மேற்பட்ட போர் குற்றங்களை செய்துள்ளது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது படையெடுத்துள்ள ரஷ்யா கெர்சன் நகரை கைப்பற்றியிருந்த நிலையில் உக்ரைன் படையினர் கடுமையாக சண்டையிட்டு அதை மீட்டனர். இதையடுத்து ரஷ்ய படைகள் அங்கிருந்து வெளியேறின. அந்த நகரின் முக்கிய இடங்களில் பறந்த ரஷ்ய கொடிகளை கீழே இறக்கிய உக்ரைன் மக்கள் தங்கள் நாட்டு கொடியை ஏற்றினார்கள். இந்த நிலையில் கெர்சன் நகரை ஆக்கிரமித்த போது ரஷ்ய ராணுவம் 400க்கும் மேற்பட்ட போர் குற்றங்களை செய்து வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். புலனாய்வாளர்கள் ரஷ்ய போர் குற்றங்களை ஆவணப்படுத்தியுள்ளதாக இறந்த உக்ரைன் பொதுமக்கள் மற்றும் படை வீரர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ரஷ்ய வீரர்கள் மற்றும் கூலிப்படையினரின் கைது நடவடிக்கைகள் தொடர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.